வணக்கம் சைடெக் நண்பர்களே, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6 பகுதிகளில் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பகுதி 7 இருக்கும். தலைப்பு நிறையாத தேவை அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். பகுதி 7. இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னென்னா, நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சிக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். பகுதி 7க்குள்ளே இருக்கும் நம்ம நிறையாத தேவை அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். 2019 மறைந்த வேன்காட் நிறுவனத்தின் நிறுவனர் ஜான் போக்லே பணம் குறித்து நாம் அதிகம் யோசிக்காத ஒரு கருத்தை விளக்கும் கதை ஒன்றை கூறியுள்ளார். ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஷெல்டர் தீவில் நடத்திய விருந்து ஒன்றில் கர்ட் வன்னேகட் தன்னுடைய நண்பர் ஜோசப் ஹில்லரிடம் அந்த விருந்தை வழங்கும் கோடீஸ்வரர் குறித்த ஒரு செய்தியை கூறினார். ஹில்லர் தன்னுடைய மிக பிரபலமான நாவலின் மூலம் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வத்தை விட மிக அதிக அளவிலான செல்வத்தை முதலீட்டாளரான அந்த கோடீஸ்வரர் ஒரே நாளில் சம்பாதிப்பவர் என்பதுதான் அந்த செய்தி. அதற்கு ஹில்லர் பதிலாக இருக்கலாம், நான் அடைந்த ஒன்றை அவரால் எப்போதுமே அடைதல் இயலாது, அது போதும் என்ற ஒரு நிலை என்றார். போதும் நான் அந்த சொல்லில் அடங்கியுள்ள பொருளை உணர்ந்து திகைத்தேன். நான் திகைப்படைந்ததற்கான காரணங்கள் 2. முதலாவது, நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பெருமளவில் அடைந்திருக்கிறேன். 2வது, ஜோசப் ஹில்லரால் அதைவிட மிகச் செறிவான அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது. இன்றைய உலகில் போதும் என்ற நிறைவுக்கான எல்லையே இல்லாத ஒரு நிலைதான் மிகவும் அச்சத்தை விளைவிக்கும் காரணியாக உள்ளது. இது நம்மிடையே உள்ள மிக பெரும் செல்வந்தர்களுக்கும் மிக பெரும் ஆளுமை உடையவர்களுக்கும் பொருந்தும். அது மிகவும் வசீகரமானது, வலிமையானதும் கூட. போதும் என்ற மனநிறைவற்ற அபாயகரமான சூழலை பற்றிய 2 உதாரணங்களை நான் இப்போது உங்களுக்கு எடுத்து சொல்லப் போகிறேன். அவை நமக்கு பாடம் கற்பிக்கலாம். ரஜத் குப்தா கொல்கத்தாவில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னுடைய 13 வயதில் அனாதையானார். பெற்றோர்களற்ற 3 அவர் உதவியுடன் வளரும் சில அதிர்ஷ்டக்காரர்களை பற்றி பலர் பேச கேட்டிருக்கிறோம். குப்தாவுக்கு அத்தகைய எந்த உதவியும் இல்லை. இத்தகைய சூழலிலிருந்து எப்படி அவர் வளர்ந்து சாதனைகளை சாதித்தார் என்பது தனித்துவமான ஓர் அனுபவமாகும். குப்தா அவருடைய 45வது வயது வாக்கில் உலகின் மிக பெரும் புகழ்பெற்ற மெக்சிகன்சி நிறுவனத்தில் தலைமை மேலாளராக பணியாற்றினார். 2007 ஓய்வு பெற்ற அவர் ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுற்றுப்புற சூழல் கழகம் ஆகிய அமைப்புகளில் பல பொறுப்புகளை ஏற்று நடத்தினார். அவர் பில்கேட்ஸுடன் இணைந்து பல பரோபகார செயல்களில் ஈடுபட்டார். 5 பொது நிறுவனங்களின் இயக்குநராகவும் பணியாற்றினார். கொல்கத்தாவின் குடிசை பகுதியிலிருந்து உண்மையில் சொல்லப்போனால் உலகின் மிகச் சிறந்த வெற்றிகரமான வணிக வல்லுநர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். இத்தகைய வெற்றிகளின் மூலம் அவருக்கு ஏராளமான செல்வமும் குவிந்தது. 2008 வாக்கில் குப்தாவின் பொருளாதார மதிப்பு சுமார் 100 மில்லியன் டாலர்கள் ஆகும். இந்த தொகை பெரும்பாலானோருக்கு நெருங்கக்கூட இயலாத தொகை ஆகும். குறைந்தபட்சம் 5% வட்டி என்று நேரமும் ஈட்டத்தக்க வல்ல மதிப்புக்கான தொகை அது. அவர் நினைத்திருந்தால் அவர் வாழ்க்கையில் என்னவெல்லாம் விரைவாகவோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நினைத்தது வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மிகப்பெரும் மில்லியனியர் ஆக வேண்டும் என்பதற்று மாறாக அவர் பில்லியனராக ஆக வேண்டும் என்பதையே அவர் மிகவும் விரும்பினார். கோல்ட்மென் சாக் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மன்றத்தில் குப்தா அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் அமர்ந்திருந்தனர். அங்கிருந்த முதலீட்டாளர்களில் ஒருவர் பணம்பலம் பொருந்திய சில தனியார் பங்குகளை சுட்டிக்காட்டி குப்தாவை குறித்து இவ்வாறாக ஒரு கருத்தை உரைக்கிறார். அவர் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்று கருதுகிறேன். அது பில்லியனர்களின் சூழல் இல்லையா? கோல்ட்மென் சாக் 100 பில்லியனர்களின் சூழலை கொண்டது. சரிதான். எனவே குப்தாவின் மனதிற்குள் லாபகரமான அத்தகைய சூழல் குறித்த சலசலப்பு தோற்றியது. 2008 கோல்ட்மென் சாக் நிறுவனத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்ததால் வாரன் ஃபஃபெட் 5 பில்லியன் டாலர்களை முதலாக செலுத்தி அந்த நிறுவனத்தை காப்பாற்ற திட்டமிட்டார். இயக்குனர் என்பதால் பொதுமக்களுக்கு தெரியும் முன்னரே வாரன் ஃபஃபெட்டின்
இந்த திட்டம் குப்தாவிற்கு தெரிய வந்தது. அது மிகவும் மதிப்புமிக்க தரவு. ஏற்கனவே கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் நிலை மோசமாக உள்ளது என்பதாலும் இந்நிலையில் ஃபஃபர்டின் இந்த நிறுவனத்திற்கு உதவப்போகிறார் என்ற செய்தியாலும் பங்குச்சந்தையில் கோல்ட்மேன் சாக் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீரென்று உயர வாய்ப்புள்ளது. ஃபஃபர்டின் திட்டம் குறித்த இந்த செய்தி கோல்ட்மேன் இயக்குநர்களிடம் சொல்லப்பட்ட அந்த அடுத்த 16வது நொடியில் குப்தா அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு அயல்நாட்டு முதலீட்டு நிதி மேலாளராக ராஜ் ராஜதந்திரம் என்பவரை தொலைபேசியில் அழைத்தார். அந்த அழைப்பு பதிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் சொற்ப நேரத்தில் ராஜதந்திரம் கோல்ட்மேன் சாக்கின் 175,000 பங்குகளை வாங்கிவிட்டார். அந்த அழைப்பில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் இல்லையா? இது நடந்த ஒரு மணி நேரத்தில் ஃபஃபர்ட் கோல்ட்மேன் ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்கு செய்தியாக அறிவிக்கப்பட்டது. கோல்ட்மேன் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீரென்று ஏறியது. ராஜதந்திரம் மிக குறுகிய காலத்தில் $1 மில்லியன் லாபம் அடைந்தார். இது அப்படி நடந்ததாக கருதப்படும் நிகழ்வுகளில் ஒன்று. உள்ளிருந்து கிடந்த தகவல்களை கொண்டு முறைகேடான அதே வழியில் $17 மில்லியன் லாபமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று SEC அமைப்பு கருதுகிறது. இது மிகவும் எளிதாக கிடைத்த பணம். அதே போன்றே நீதிமன்றத்திற்கும் இது மிகவும் எளிதாக அமைந்த ஒரு வழக்கு. முறைகேடானவர்களுக்கு பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட குற்றத்திற்காக குப்தாவும் ராஜதினமும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் அதுவரை ஈட்டிய புகழும் வாழ்க்கையும் திருத்தப்பட முடியாத நிலைக்கு சரிந்து நிலை குலைந்தன. இப்போது ஃபெர்னி மேட்ச் ஆஃப் குறித்து பார்ப்போம். அவர் செய்த குற்றம் மிக பிரபலமானது. சார்லஸ் ஃபேன்சியை அடுத்து ஃபோன்சி திட்டத்தில் ஈடுபட்ட மிக மோசமான பிரபலமானவர்தான் ஃபெர்னி மேட் ஆஃப். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக பல்வேறு முதலீட்டாளர்களை சூறையாடிய பின்னரே இவர் குற்றம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. குற்றம் வெளியான இந்த நிகழ்வு குப்தா கைதான சில வாரங்களிலேயே நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குப்தாவை விட ஃபெர்னி மேட் ஆஃப் மிகுந்த மோசடியாளர் என்பது தெரியாத ஒன்றாகவே இருந்து வந்தது. ஃபோனி திட்டத்தின் மூலம் பிரபலமடைந்த மேட் ஆஃப் அதற்கு முன்னர் முறையாக வர்த்தகராகவும் வெற்றியாளராகவும் விளங்கினார். மேட் ஆஃப் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் நபராக விளங்கினார். அத்தகைய முயற்சி பங்குகளை விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் உதவியாகவே இருந்தது. அவர் அந்த பணியில் சிறந்தவராக விளங்கினார். 1992 வால்ஸ்டில் ஜெர்னல் இதழ் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஃபெர்னி மேட் ஆஃப் குறித்த இவ்வாறான செய்தியை வெளியிட்டுள்ளது. ஃபெர்னார்ட் எல் மேட் ஆஃப் பத்திர முதலீட்டாளர்கள் என்னும் பெயரில் மிகவும் லாபகரமான பங்கு பாதுகாப்பு பத்திர நிறுவனத்தை அவர் நிறுவியுள்ளார். இந்த நிறுவனம் பொது பங்கு சந்தையிலிருந்து பெருவாரியான பங்குகளை பரிமாற்றம் செய்யும் நிறுவனமாக இருந்து வருகிறது. சராசரி ஒரு நாளைக்கு $7,400 மில்லியன் மதிப்புடைய பங்குகளை இந்த நிறுவனம் மின் கணினிகளின் மூலம் பரிவர்த்தனை செய்கிறது. இது நியூயார்க் பங்குச்சந்தையில் நடக்கும் பரிவர்த்தனையில் 9% மதிப்புடையதாகும். இந்த நிறுவனம் மிகவும் துரிதமாகவும் குறைந்த செலவிலும் பங்குகளை பரிவர்த்தனை செய்து கொடுக்கிறது. மேலும் இடைத்தரகர்களுக்கு இந்த நிறுவனம் ஒரு பங்குக்கு 1 பென்னி என்ற விகிதத்தில் கொடுக்கவும் செய்கிறது. பரிவர்த்தனை செய்யப்படும் பங்குகள் விற்கும் வாங்கும் மதிப்பிலிருந்து இந்த நிறுவனம் லாபம் பெறுகிறது. இது யாரோ ஒரு பத்திரிகையாளர் உண்மையற்ற தரவுகளின் அடிப்படையில் எழுதிய கட்டுரை அன்று. மேட் ஆஃப் நிறுவனம் முறையான வழியில்தான் இதை நடத்தி வருகின்றது. மேட் ஆஃப் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் $50 மில்லியன் வரை லாபம் அடைந்ததாக இந்த நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் கூறுகின்றார். எந்தவித முறைகேடுமற்ற இந்த நிறுவனத்தின் வர்த்தன வணிகம் எந்த விதமான அளவீடுகளை கொண்டு மதிப்பிட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய நிறுவனம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிறுவனமே முறையான வழிமுறைகளில் அவரை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றியிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த ஒற்றை முறைகேடு நாம் எல்லோரும் இந்த குப்தா மேட் ஆஃப் ஆகியோரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒவ்வொரு கோடிக்கணக்கான அளவில் செல்வம் இருந்த போதிலும்
அவர் ஏன் எல்லாவற்றையும் இழக்கும் அளவிற்கான இடர்பாடுகளை எதிர்கொண்டு மேலும் மேலும் பணத்தை சேர்த்தே ஆக வேண்டும் என்ற தவிப்புடன் உள்ளார்கள் என்பதே. வீழ்ச்சியின் பாதாளத்தில் இருப்போர் தங்களை காத்து கொள்ள இத்தகைய குற்றங்களை செய்வது என்பது வேறு. நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஊழல்வாதி ஒருவர் தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் மற்றவர்களை துன்புறுத்துகிறோம் என்ற குற்றுணர்வு அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது என்றும், ஆனால் வறுமை வழிகளை தாங்கிக் கொள்ளும் தன்மையை நமக்கு தராது என்கிறார். குப்தாவும் மேடாஃப் ஆகிய இருவரும் செய்தது சற்றே வித்தியாசமானது. அவர்களிடம் ஏற்கனவே கற்பனை கெட்டா செல்வம், கௌரவம், வலிமை, சுதந்திரம் என எல்லாமே இருந்தன. இன்றும் தேவை என்று அவர்கள் நினைத்தால் அத்தனையும் அவர்கள் இழக்க வேண்டியதாயிற்று. போதும் என்ற நிறைவு அவர்களிடம் காணப்படவில்லை. இவர்கள் இருவரும் இத்தகைய முறையின் கடைமட்ட உதாரணங்கள். இதே முறையில் குற்றமற்ற அனுபவர்களின் உதாரணங்களும் உள்ளன.